பேரு. இப்ப நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இது நடக்கிறது இல்ல. நீ தப்பா ஆன்சர் சொன்னாலும் பரவாயில்லை. ஈவன் தோ தி ஆன்சர் இஸ் ராங் நோ ப்ராப்ளம். நான் கரெக்ட் பண்றேன். தைரியமா சொல். எலிமெண்ட் உறுப்பு வெரி குட் அழகா படிச்சாம அவளை என்கரேஜ் உறுப்பு அல்ல உறுப்பு அல்ல வெற்று கணம் உட்கணம்
எழுதிடணும். சொல்ல போனா கொடுத்திருக்கிற அந்த உட்கணத்தையும் அடுத்த தேடினாலும் நல்லது. ஆனா குழந்தைங்க நீங்க எப்போதுமே இந்த ஒவ்வொன்று ஒன்று ஒரு உறுப்பு ரெண்டு உறுப்பு மூணு உறுப்புனே பழகுறீங்க. அதனால நம்ம எழுதுறேன். அடுத்து ஒன்னு அடுத்து ரெண்டு ரெண்டு ஏன் கண்ணு தனித்தனியா சொல்றியா என்னது ஒரு ஒரு உறுப்பா ஒவ்வொரு கணத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணம் ஒரு இப்ப நீ எல்லா உட்கணமும் எழுதிட்டியாங்கிறத பாக்கணும். இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குது? மிஸ் மூணு உறுப்புகள். அப்ப ரெண்டின் அடுக்கு மூணு எவ்வளவு? எட்டு. பாரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அப்ப உன்னோட ஆன்சர் என்ன? அடுத்தது பாரு அடுக்கு கணம். சும்மா வெரிபிகேஷன் தான் செஞ்சோம். அதே தான் இங்க இல்லையா? என் ஆஃப் பி ஆஃப் ஏ பினா என்னது? அடுக்கு கணம். என் ஆஃப் பி ஆஃப் ஏ யார் சொல்றீங்க? மிஸ் மோ மோனிஷா மிஸ் சொல்றாங்க. நான் ரெண்டின் அடுக்கு அஞ்சு மிஸ். வெரி குட். கை தட்டு. ரெண்டின் அடுக்கு அஞ்சு. அச்சரை இந்த ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ எழுதி ரெண்டின் அடுக்கு அஞ்சுன்னு சொல்லுவோம். ரெண்டின் அடுக்கு அஞ்சு என்ன எவ்வளவு? எவ்வளவு நேரம் தான் ஆச்சு? நீங்க தானே செஞ்சீங்க. வெரி குட்ரா கண்ணா. தேங்க்யூ.